வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அட்டகாசமான கேம் பிளே, அது ஒரு ரேங்க்டு மேட்ச் கேம் பிளேவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது ரொம்ப ஏழப்பட்டவங்களாக இருந்தால் கிளர் கேப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கூப்பிட்டு காலில் விழுந்து இன்ஸ்டால் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 20 ரூபா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் எலைட் பாஸ் போட்டுக்கலாம். அதாவது எப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர், எப்படி எலைட் பாஸ் வாங்குறதுன்னு. எலைட் பாஸ்ன்றதோட எப்படி டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அது எப்படின்னா, அந்த அதில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் பேடிஎம் நம்பர் போட்டு அந்த நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரீடீம் பண்ணிக்கலாம். அதை ரீடீம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்படியே உடனே பேடிஎம்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரொம்ப மூச்சுவாங்க அது ஆரம்பத்துலேயே. இங்கே ஒருத்தர் என்னை தொத்தி தொத்தி வந்துனுங்கிறா, அவளை பாருங்கள் தன்னையிலே இதுதான் அங்கே வெயிட்டு பராங்க வச்சே போட்டிருப்பேன். எக்ரெகிரி வந்து ஷார்ட் கன் வச்சு போடு 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 அவ்வளோ முடிஞ்சு போச்சு. யார்கிட்ட சரி நான் அதை சில்லு பண்ணியாச்சு. எதுக்கு தான் அந்த ஏடபிள்யூஎம் பவுண்டரி டோக்கன் தரானுங்கன்னு தெரில. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அப்படியே பறாங்க வச்சா போட்டாச்சு. இன்னும் நிறைய கில்லுலாம் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. வெயிட்டான இன்னும் நிறைய காமெடியான மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும், அதையும் இதே வீடியோவில் தான் இருக்குது. நடுவில் எப்படா கேர் எடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சுற்றின சுற்றில் ஒரு கிளாக் டவரையே ஒரு 4 ரவுண்டு அடிச்சிருப்பேன்னா பாருங்களேன். இந்த வண்டி தொல்லை வேறு தான் உள்ள, சும்மா வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கு. என்னப்பா பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சம், ஓ எம்பி பாட்டி அப்படியேங்கப்போ பிளான் போட்டு எம்பி பாட்டிக்கு போகிறாங்க. அதை வந்து எத்தனை செருப்பு கட்டி வச்சிருவோண்டா அப்படின்னு என்னை திட்டாங்க. அசிங்கெல்லாம் அஞ்சும் பரத்து ஒன்று சாதாரண இல்லையே, எவ்வளோ பட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஆல்ரெடி அசிங்கப்பட்டாச்சு. இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி நம்ம எம்பி பாட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அதையும் போயிட்டுக்கலாம். இந்த வீடியோவில் கொஞ்சம் நாய்ஸ்லாம் நிறைய வரும்னு நினைக்கிறேன், தெரியல பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி கேட்குதோ. ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதனால் இங்கே உட்காந்து வாய்ஸ் கொடுக்குறேன். அதாவது எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல அந்த இடத்துல வண்டிலாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நாய்ஸ்க்கு வாய்ஸோடைய நாய்ஸ்க்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன், நான் இனிமே கரெக்டாக கிளியராக வரும். சரி இப்போது நம்ம கேமை பற்றி பேசலாம். என்னன்னு தெரியல, ஓவராக முடிச்சவங்க இல்லைன்னா வேகமாக பேசிட்டே இருக்கலாம். சரி நம்ம வந்து வேகமாக பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். அடே அடலை கில்லு அதிகமாக பண்ணிட்டே இருக்காங்கப்பா. ஏ காரில் வரண்டாரு இதில், ஐயோ ஆமாம்ல இதுதான் தமிழ் வச்சா, ஐயோ மறந்துட்டேன் நானே அடப்பாவீங்களா. ஐயோ கேஷ் கேஷ் அவ்வளோதான் மாட்டிக்கிட்டு. இந்த ஜீப்லாம் வந்தால் நீ நின்றுனுக்கிறது சம்மந்தெல்லாம் கிட்டி என்னப்பா, நீ எனக்கெல்லாம் பார்க்கப்பா. எப்பவுமே நீங்கள் என்ன நான் அதுவும் இல்லாமல் நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எப்பவுமே நீங்கள் கேம் விளையாடும் போது இந்த ஜீப்பு ஆட்டோ அப்புறம் இந்த தண்ணியில் போகிற அந்த கார்லாம் எடுக்காதீங்க. அதெல்லாம் எடுக்கிறதும் ஒன்று தான், நீங்கள் நடந்து போகிறதும் ஒன்று தான். ஆனால் அசால்ட்டாக முடிப்பாங்க அந்த வண்டிங்கள்லாம் போனால். இப்போ பாருங்கள் நான் எப்படி அடிச்சேன் மட்டும், அவ்வளோதான். நான் எதிரிலே தான் நின்றுந்தேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை. கிரேனைட்லாம் வச்சிருக்கு. இன்னொன்று முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோலோவே ஒரு ஸ்குவாடை முடிக்கணுன்னா நீங்கள் நேரடியாக போனாலும் ஒன்றும் வேலைக்கே ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா மறைஞ்சி மறைஞ்சி அப்படியே எங்கன்னா ஹைட் ஆகி போயிட்டு ஒவ்வொருத்தனையும் அட்டாக் பண்ணணும். அதுவும் அவனை வர வச்சு தான் அட்டாக் பண்ணணும், நீங்களே போய் அடிக்கக்கூடாது. அந்தமாதிரி பண்ணால் தான் நீங்கள் ரேங்க் மேட்ச்லாம் வின் பண்ணவே முடியும், இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. எதில் இருக்கவங்க 3 பேராக வந்து ஒரே அடியில் முடிச்சு போயிடுவாங்க எல்லோரையும். அப்படி தான் எல்லா ரேங்க் மேட்சும் வின் பண்ணோம். இங்கே பாருங்கள் எஸ்கே நாக் டவுன் பண்ணிட்டாங்க. ஹைடே இங்கே இருப்பான்னு நினைக்க, அதே தான் இங்கே தான் இருக்கான், நாக் டவுன் பண்ணியாச்சு. சிட்டப் எல்லோரும் முக்கியமாக கற்றுக்கணும் ரேங்க் மேட்ச் ஆடுறதுக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே வெளியே வேறு பஸ் சவுண்டெல்லாம் வேறு வேறு கேட்குது. சரி நம்ம அதெல்லாம் பார்க்காம நம்ம மேட்ச் பற்றி பேசலாம். இப்போது நம்ம இந்த இருபாஸ் எஸ்கேவை காப்பாற்றியாச்சு. ராக்கி பாய் நம்ம ராக்கி பாய் காப்பாற்றிட்டாரு. யார் அந்த ராக்கி பாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீரத்தமிழன் கேமிங்கிற ஒரு சேனலுடைய வீடியோ போடுறவர் தான் வீரத்தமிழன் கேமிங். அந்த சேனலுடைய ஓனர்னு தான் சொல்லலாம், அவ்வளோதான் ராக்கி பாய்.
இப்போ நம்ம வேற என்ன போகலாம், 5 நிமிஷம் ஆச்சு வீடியோ ஸ்டார்ட் ஆகி, அதுக்குள்ள 3 கிலோ பண்ணியாச்சு, வேற லெவலில் போச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் அதெல்லாம் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறேன். முக்கியமாக நான் அப்படியே இதிலே கன் காம்பினேஷன்லாம் சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ ஏகே எடுத்தீங்கன்னா அதுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஷார்ட் கன் பிடிக்கும்னா ஏகே எடுத்துகிட்டு அதை எடுக்கலாம், இல்லை ஸ்கேர் எடுத்துகிட்டு எடுக்கலாம். இந்த 2 கன் வச்சுருந்தா மட்டும் நீங்கள் ஷார்ட் கன் எடுங்க, இல்லைன்னா எடுக்கவே எடுக்காதீங்க. இந்த 2 கன்னு தான் மட்டும்தான் ஷார்ட் ரேஞ்சிலையும் நல்லா அடிக்கும், லாங்லேயும் நல்லா அடிக்கும். ஸோ இந்த 2 கன்னு நல்லாயிருக்கும் இந்த M14 காம்பினேஷனுக்கு. மற்ற கன்னா ஃபார்மஸ் M4A1 அப்புறம் வேறு என்ன கன்று இதுக்கெலாம் நீங்கள் M14 யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் நீ எதுக்குடா M14 போயிடுச்சு ஸ்கேர் வச்சுன்னு சுற்றுறேன் கேட்டிங்கன்னா, எனக்கு இது தான் பிடிக்கும் M14, அதனால் M14 வச்சுருக்கேன். எனக்கு ஷார்ட் கன்னா சுட தெரியாதுன்றத விட சுட்டா மேலே வீழாது, வெறுப்பாயிடும். ரொம்ப க்ளோஸில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஷார்ட் கன்னு, அதனால் நான் ஷார்ட் கன் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. இன்னொன்று முக்கியமான விஷயம், ஷார்ட் கன்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸில் போயிட்டு எகிரி ஒரு ஷூட் மண்டையில் வச்சிங்கன்னா அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இன்னொரு ஐயோ இந்த வண்டி தொல்லை தாங்க முடியல, அதெல்லாம் நடத்துக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம கில் எத்தனை 3 பண்ணி இருக்கோம், அங்கே ஒருத்தர் நாலு டைம் பண்ணிட்டு நம்ம தலைவர்லாம் இது பண்ணிட்டாங்க, காரை கொழிச்சிட்டாங்க, அவனை முதல்ல நம்ம சுற்றி கில் எடுத்துக்கலாம். இன்னும் 2 பேர் இருக்கானுங்க, அவனாலே அச்சு தாறுமாறாக நோக்கிடலாம், வெயிட் பண்ணுங்கள் முடிச்சிடலாம். அட அட அருமையாக இருக்குது மேட்ச்சு. இந்த மேட்ச் யார் யார் கேம் ப்ளே பண்ணி விளையாடுனதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் அப்புறம் எஸ்கே ராக்கி பாய் இவங்க தான் விளையாடணும். பாம் போட்டால் யாரும் இல்லை போல இது, அதனால தான் தைரியமாக அக்கீழே இருந்தேன், யாரும் இல்லை. ப்ராசா கழிச்சிச்சு, ப்ராசா பிளான் பண்ணிடுது எத்தனை பேர் வேணால் வச்சுட்டு வந்துடணும். இங்கே ஒரு செல்லக்குட்டி இருக்குது, அவனையும் அப்படியே முடிச்சிடலாம், அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஓகே இப்போ நம்ம வேற எங்கன்னா போகலாம், மறுபடியும் நம்ம பீக்குக்கே போக வேண்டிய நிலைமை வருதுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே வரும். நம்ம கையில் க்ளோவாக எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு என்னன்னு தெரில, நீங்கள் பேசவே சரியாக வர மாட்டேங்குது, முக்கொந்த சோதனை பாருங்களேன். சரி அதெல்லாம் எதுக்கு, நம்ம பேசுறதுக்கு ட்ரை பண்ணி நல்லா பேச இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். வேறு எவனா இருக்கானான்னு பார்த்துக்கலாம், எவனுமே கிடையாது. எங்கடா இருக்கீங்க அடே கட்டு பூச்சிங்களா, எங்கடா இருக்கீங்க அடாங்க, வாங்கடா சீக்கிரம் வந்து செத்துட்டு போங்கடா கையில். இன்னும் 8 பேர், 8 பேரில் நாங்கள் 4 பேர், ஆப்போனன்ட்டு 4 பேர் இருக்கானுங்க. 4 பேரில் யார் யார் எத்தனை கில் பண்ண போகிறோன்னு தெரியல. இங்கே ஒருத்தன் மான்சர் ட்ரக்கில் வந்துருக்கிறான்ட்டே, யாருக்கிட்ட கார் எதுவும் வர இறா அஜிக்கா செல்லாக்குட்டி இறங்கிட்டியா நீ, செத்தடி என் கையில் இறை க்ளோவில் போட்டு அப்படியே வச்சு செய்கிறேன் உன்னை. ஐயோ ரீலோட் பண்ணிட்டேனே, ஓ 20 இருக்கு அப்பயும், அடேங்கப்பா வேறு லெவல், மசில் லெவல் 3 மேகசின் லெவல் 3 போட்டிருக்கத்தால 32 வந்துருக்கு, பரவாயில்ல நல்ல ஒரு கில்லு தான் இது. இன்னும் எத்தனை 3 பேர் இருக்காங்க, 3 பேர் நம்மளால முடிச்சிருவானுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் முடிக்கிறாங்களா இல்லையான்னு. சரி நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன கில்லு பண்ண போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுறேங்க, ஒரு அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ வேறு யாரா இருக்கான்னு பார்த்துக்கலாம். அட அட இங்கே ஒருத்தர் இருக்கான், ஐயோ போடுறா சித்தரா சித்தரா சித்தர்றா சித்தர்றா, அடப்பா இடே இடே ஊசியில் எடுத்துருவோடா, டே என் வேலை சித்தர்றா ஜலகுட்டி, அட போடாரு யாராம தமிழ் ஓசிக்கல் எடுத்துட்டான், ஓச்சி ஓசிக்கல் எடுத்துட்டாரு. இந்த ஓசிக்கல் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கப்புறம் இவர் தான், ஏன்னா அவரும் மிகப்பெரிய பொறுக்கின்னு கூட சொல்லலாம், பயங்கரமாக பொறுக்குவார். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, இதே ரெண்டு டைம் சொல்லிட்டேன். ஐயோ உங்களுக்கே கடுப்பாயிடும் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய், லவ் யூ ஸோ மச். பாய் பாய், சீ யூ.